மனிதனுக்கு தண்ணீர் எவ்வளவு முக்கியமோ வாகனங்களுக்கு எரிபொருள் ரொம்பவுமே முக்கியம். உணவுடைய தரத்தை பொறுத்து நம்மளுடைய ஆரோக்கியம் அமையும். அதே மாதிரி வண்டியில் போடுற பெட்ரோலை பொறுத்து தான் வண்டியுடைய ஆயுசும் இருக்கு. பிரிட்டிஷ் நம்மளை ஆண்டதுக்கப்புறம் எஞ்சி மிஞ்சிய சில கட்டடங்கள் இன்னும் ஒய்யாரமாக பிரம்மாண்டமாகவும் இருக்கு. அதுக்கு அவங்களுடைய திறனை விட தரம்தான் தலை சிறந்து நின்றுச்சு. முதல் உலக போருக்கு அப்புறம் வாகனங்களோட வளர்ச்சி எண்ணுக்கடங்காமல் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ராயல் டச் கம்பெனியுடைய பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து ஷெல் நிறுவனம் உலகம் முழுவதும் சுமார் 95 வருஷங்களுக்கு மேலாக ஷெல் நிறுவனம் இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் இவங்க விற்கிற ஃபியூவல் ரொம்பவுமே காஸ்ட்லி, ஆனால் அதோடைய தரம் அதுக்கேற்ற மாதிரி. என்னுடைய வாகனத்துக்கு நான் பாரத் பெட்ரோலியம்லையும் பெட்ரோல் போட்டிருக்கேன், ஹெச்பிலையும் போட்டிருக்கேன், எஸ்ஆர்லையும் போட்டிருக்கேன். பட் ஷெல் பெட்ரோல் பங்கில் போட்டதுக்கப்புறம் என்னுடைய இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் TVS 50 இருந்தாலும் புக்காட்டி பைக்காக இருந்தாலும் இவங்க அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை எல்லாமே ஒன்று தான். இங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி தான் உபசரிப்பாங்க. இவங்களுடைய பெட்ரோல் எப்படி சுத்தமோ அதே மாதிரி தான் இங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாரோட மனசும் ரொம்பவுமே சுத்தமாக இருக்கும். வண்டியில் நம்ம எவ்வளோ பிஸி ஷெடியூலில் வந்திருந்தாலும் நம்மளை இறங்கினதுக்கப்புறம் தான் பெட்ரோல் போடுவாங்க. இங்கே வேலை பார்க்குற ஊழியர்கள் நிறைய பேர் மாற்றுத்திறனாளிகளாகவும் இருக்காங்க. அதை பற்றி நான் அந்த ஊழியரோட விசாரிக்கிறப்ப இவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட்டில் 30% கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிகள் இருக்க வேண்டுமா, 20%லேருந்து இன்னொரு 30% பெண்கள் கண்டிப்பாக இருக்கணுமா, அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டை ஈக்குவல் ரைட்ஸ் படி அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஷெல் பெட்ரோல் பங்க் 24 மணி நேரமும் இயங்கக்கூடியது. இங்கே பெட்ரோலியம் சர்வீஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களும் இங்கே ஸ்டோரில் விற்பாங்க. என்னுடைய பயணத்தை துவங்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தேவையான பொருட்கள் அத்தனையுமே இங்கே ஷெல் செலக்டில் கிடைக்கும். நீங்கள் பெரிய வாகனத்தில் வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய விண்ட்ஷீல்டை க்ளீன் பண்ணி டயர்களுக்கு போதுமான அளவு காற்றும் நிரப்பி கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் இனாமல் ஏதாவது கொடுத்தா கூட அவங்க வாங்க மாட்டாங்க. இந்த ஷெல் செலக்ட் ஸ்டோருக்குள்ள கேமரா யூஸ்வலாக அலோடு கிடையாது. நான் அவங்களுக்கு தெரியாமல் தான் நான் இதை எடுத்தேன். அதுக்கு ஷெல் என்ன மன்னிக்கணும். சம்மருக்கு நடுவில் ஷெல்லில் ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க, கோல்டு காஃபி 50% ரிடக்ஷன். அதை சுவைக்கத்தான் நான் இங்கே இப்போ வந்திருக்கேன். காஃபி டீ காஃபி டேயில் என்னென்னலாம் வெரைட்டிஸ் கிடைக்குமோ அத்தனையுமே இந்த டிலைட் டு கோவில் கிடைக்கும். ஷெல்லுக்கு நீங்கள் ரெகுலர் கஸ்டமர்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பெட்ரோல் போடுறப்பையும் உங்களுக்கு ஆட் ஆன் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் இங்கே தேவையான பொருளை ரெடீம் பண்ணிக்கலாம். சாதாரண நாட்களில் ஒரு கோல்டு காஃபி 120 ரூபானா இப்போ சம்மர் ஸ்பெஷலில் வெறும் 60 ரூபா தான். அங்கே கொடுக்குற பெட்ரோல் மட்டும் கிடையாது, இங்கே அவங்க சர்வ் பண்ணுற எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் குவாலிட்டியில் என்றைக்குமே சூப்பர். நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப என்னுடைய கேமராவை ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாரு. வாய்ஸ் ரெக்கக்னிஷன் ஜிபிஎஸ் எல்லாமே வராது. இங்கே இருக்கிற ப்ராடக்ட் பிராண்ட் எதுவுமே வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஒரு வழியாக அவர்கிட்டருந்து நான் தப்பிச்சிட்டேன். ஷெல் வந்து ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனம், அதை பிராண்ட் பண்ணுறது என்னுடைய நோக்கம் கிடையாது. ட்ராவல் அப்போ அத்தியாவசிய தேவையான எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்கும். உங்களுடைய வண்டியை பழுது கூட இங்கே சில சமயம் பார்ப்பாங்க. முக்கியமாக இன்ஜின் ஆயில் இங்கே மாற்றி தருவாங்க. ஷெல்லுடைய ஆயில் பிராண்ட் எல்லாமே இங்கே இருக்குது. ஷெல் அவங்க மற்ற நிறுவனத்தை விட கொஞ்சம் காஸ்ட்லினாலும் அதுக்கேற்ற குவாலிட்டி என்றைக்குமே நிரந்தரமாக வச்சுருக்காங்க. ஷெல் செலக்ட் ஸ்டோரில் ஸ்நாக்ஸுக்கு பஞ்சமே இல்லை. சூரியகாந்தி விதை வறுவல்லிருந்து முந்திரி பக்கோடா வரைக்கும் இருந்தாலும் என் கை நம்ம ஊர் மசால் கடலை நோக்கி தான் போச்சு. பில்லிங் கவுண்டர்லையும் உங்களுக்கான உபசரிப்புக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லை. பிஎஸ்எக்ஸ் வண்டியில் ஃபியூல் இன்ஜெக்டர் இருக்கிறனால எனக்கு மற்ற பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டோம்னா அடைப்புகள் அதிகமாக இருக்குது. இதை பற்றி பஜாஜ்லேயே நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். அவங்க ஃபியூவலோட சேர்த்து ஃபியூல் இன்ஜெக்டர் க்ளீன் பண்ணுற சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ண சொன்னாங்க. ஷெல் பெட்ரோல் பங்க்கில் இதை நான் கேட்டப்ப அந்த இது ஆயிலில் ஏதோ இருக்குன்னாங்க. ஷெல்லில் ஸ்பார்க் ஃபியூல் இன்ஜெக்டர் க்ளீன் பண்ணுற மாதிரி ஓ பவர் பெட்ரோல்ல ஃபியூல் இன்ஜெக்டர் க்ளீனிங் இருக்கா? அப்படி ஐயா, அப்போ அதை போட்டிருப்பேன். நிறைய யூடியூப் சேனலில் எல்லா பெட்ரோல் பங்க் பெட்ரோலையும் எடுத்து
எது எவ்வளோ மைலேஜும் எது இன்ஜினோட லைஃப் தருன்றத போட்டியாகவே நடத்தியிருக்காங்க. எது எப்படியோ இன்னைக்கு வரைக்கும் ஷெல்லை பீட் பண்ணுறதுக்கு ஒரு நிறுவனம் கூட இந்தியாவில் கிடையாது. எல்லாமே நல்லா இருந்தாலும் இங்கே வச்சிருக்க ஸ்டூல் மட்டும் கொஞ்சம் உயரமாக இருக்கு. நீங்கள் ஒரு முறையாவது ஷெல் பெட்ரோல் பங்க் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கோல்ட் காஃபி ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி உங்களுடைய வாகனம் பேசுச்சுன்னா அது ஷெல்லுடைய பெட்ரோலை தான் கேட்கும். ஏதோ ஒரு நிறுவனம் 100 வருஷமாக 70 நாடுகளுக்கும் மேலே அவனுடைய பெட்ரோலை தரமாக விற்கிற பட்சத்தில் நம்ம ஊர் பொருளை நம்ம ஊரில் தரமாக விற்றா கண்டிப்பாக நாம் வரவேற்கலாம். 1 ரூபாய் சாப்பீஸ்லேருந்து பல கோடி மதிப்புள்ள வைர வைடூரியங்கள் வரைக்கும் நீங்கள் ஒரு பொருளை தரமாக தயாரிச்சிங்கன்னா அது என்றைக்குமே நிரந்தரமாக இருக்கும். பெரியவங்க எப்பயுமே சொல்லுவாங்க, சுத்தம் சுகம் தரும்னு சொல்லிட்டு. நம்மளுடைய எண்ணமும் எண்ணங்களும் சுத்தமாக இருந்துச்சுன்னா போதும், இந்த கோல்ட் காஃபி மாதிரி என்றைக்குமே ஜெல்லுன்னு சுவையாக இருக்கலாம்.